நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவம் செங்கதிரே. அருள்மிகு பார்த்தசாரதி கோவில் திருவல்லிக்கேணி. பார்த்தசாரதி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டி நிகழ்ந்த மகாபாரத போரில் பீஷ்மர் எய்த அம்புகளை பார்த்தனுக்கு தேரோட்டியாக நின்று ஏற்பட்ட வடுக்களை உற்சவர் திருமுகத்தில் இன்றும் தரிசிக்கலாம். இந்த ஐதீகத்தின் அடிப்படையில் பெருமாள் ஸ்ரீ பார்த்தசாரதி என்றழைக்கப்படுகிறார். ஆலயமும் அப்பெயரில் அழைக்கப்படுகிறது. காயங்களுடன் இருப்பதால் இவருக்கான நெய்வேத்தியத்தில் நெய் அதிகம் சேர்க்கப்படுகிறது. மிளகாய் போன்ற காரமான பொருட்கள் சேர்ப்பதில்லை. அழகாக பிறக்கவில்லையே என வருந்துபவர்கள் திருமாலின் இந்த கோலத்தை தரிசித்தால் அழகு அழியும் தன்மையுடையது என்ற தத்துவத்தை உணர்வர். தீர்த்த தாயார் முன்னொரு காலத்தில் திருமாலை தனது மருமகனாக அடைய வேண்டி பிருகு மகரிஷி இத்தலத்தில் தவம் இருந்தார். அப்போது இங்கிருந்த புஷ்கரணியில் மலர்ந்த அல்லி மலரில் தாயார் தோன்றினார். பிறகு அவருக்கு வேதவல்லி என பெயரிட்டு வளர்த்தார். அவளுக்கு திருமண பருவம் வந்தபோது திருமால் ரங்கநாதராக இத்தலம் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருக்கல்யாண வைபவம் இக்கோயிலில் மாசி மாதம் வளர்பிறை துவாதசி என்று நடக்கிறது. வேதவல்லி தாயார் தனி சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாள். இவள் கோயிலை விட்டு வெளியேறுவதில்லை. வெள்ளிக்கிழமை மற்றும் உத்திர நட்சத்திரத்தில் கோயில் வளாகத்திற்குள் புறப்பாடாகி ஊஞ்சலில் காட்சியளிக்கிறாள். குடும்பத்துடன் கிருஷ்ணர் மனிதர்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இக்கோயிலில் பெருமாள் அருள்கிறார். மூலஸ்தானத்தில் வெங்கட கிருஷ்ணர் அருகில் ருக்மணி தாயார், மார்பில் மகாலட்சுமி ஆகியோர் உள்ளனர். இந்த பெருமாள் அர்ஜுனனுக்கு உதவியாக வந்த கிருஷ்ணாவதாரம் என்பதால் அருகில் ருக்மணி தாயார் இருக்கிறாள். வலதுபுறத்தில் அண்ணன் பலராமர், இடதுபுறத்தில் தம்பி சாத்யகி, மகன் பிரத்யும்னன் மற்றும் பேரன் அனிருத்தன் ஆகியோரும் இருக்கின்றனர். தனி சன்னதியில் இருக்கும் ராமபிரானுடன் சீதை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன், ஆஞ்சநேயர் ஆகியோர் உள்ளனர். சக்கரம் இல்லாத சுவாமி. பெருமாளின் பஞ்சாயுதங்களில் சங்கும் சக்கரமும் பிரதானமானவை. ஆனால் இக்கோவிலில் சுவாமியிடம் சக்கரம் இல்லை. மகாபாரத போரின் போது பாண்டவர்களுக்கு உதவிய கிருஷ்ண பரமாத்மா போர் முடியும் வரையில் ஆயுதம் எடுப்பதில்லை என உறுதி எடுத்திருந்தார். எனவே இவர் இத்தலத்தில் ஆயுதம் இல்லாமல் காட்சி தருகிறார். போரை அறிவிக்கும் சங்கு மட்டும் வைத்திருக்கிறார். பெருமாளை இத்தகைய கோலத்தில் தரிசிப்பது அபூர்வம். பொதுவாக நான்கு கரங்களுடன் காட்சி தரும் பெருமாள் இங்கே கிருஷ்ணனாகிய மானிட வடிவில் இருப்பதால் இரண்டு கரங்களே உள்ளன. மீசை இல்லாத தரிசனம். தேரோட்டிக்கு அழகு கம்பீரத்தை உணர்த்தும் மீசை. இதனை உணர்த்தும் விதமாக இக்கோவிலில் வெங்கட கிருஷ்ணர் மீசையுடன் காட்சி தருகிறார். இதனால் இவருக்கு மீசை பெருமாள் என்றும் பெயர் உண்டு. வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் போது பகல் 10 ஆம் நாளில் இருந்து 10ஆம் நாள் வரையில் 5 நாட்கள் மட்டும் இவரை மீசை இல்லாமல் தரிசிக்கலாம். உற்சவர் பார்த்தசாரதிக்கு வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ அபிஷேகம் நடக்கும் போது மட்டும் மீசையுடன் அலங்காரம் செய்கின்றனர். 5 மூலவர் ஸ்தலம். கோயில்களில் பெரும்பாலும் ஒரு மூர்த்தி மட்டுமே பிரதான மூலவராக இருப்பார். ஆனால் இக்கோயிலில் 5 மூர்த்திகள் மூலவர் அந்தஸ்தில் வணங்கப்படுகின்றனர். பிரதான மூலஸ்தானத்தில் வெங்கட கிருஷ்ணர், முன்மண்டபத்தில் ரங்கநாதர் மற்றும் ராமபிரான், பிரகாரத்தில் கஜேந்திர வரதர் மற்றும் யோக நரசிம்மர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் இருக்கின்றனர். எனவே இத்தலம் பஞ்சமூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. ரங்கநாதர் சன்னதியில் சுவாமியின் தலைக்கு அருகில் வராகரும் கால் அருகில் நரசிம்மரும் இருக்கின்றனர். ரங்கநாதர் இங்கு தாயாரை திருமணம் செய்து கொள்ள வந்தபோது நரசிம்மரும் வராகமூர்த்தியும் உடன் வந்தனர் என்ற அடிப்படையில் இந்த அமைப்பு உள்ளது. இவ்வாறு ஒரே சன்னதிக்குள் பெருமாளின் 3 கோலங்களையும் இங்கு தரிசிக்க முடியும். திருமணத்திற்கு வந்த ரங்கநாதரை தாயார் என்னவரே என்ற பொருளில் ஸ்ரீமன் நாதா என்றழைத்தார். எனவே இவருக்கு ஸ்ரீமன் நாதர் என்ற பெயரும் உண்டு. கிழக்கு நோக்கிய மூலவர் வெங்கட கிருஷ்ணன், மேற்கு நோக்கிய யோக நரசிம்மர் என இருவருக்கும் இரு திசைகளிலும் 2 கொடிமரங்களும் வாசல்களும் உள்ளன.
ஒலி எழுப்பாத மணி. யோக நரசிம்மர் யோக பீடத்தில் தனி சன்னதியில் இருக்கிறார். இவரே இத்தலத்தின் முதல் மூர்த்தியாவர். காலையில் இவருக்கே முதல் பூஜை நடக்கிறது. அத்திரி மகரிஷிக்கு காட்சி தந்த நரசிம்மர் இவர். இவரது சன்னதியில் உள்ள மணிகளில் மட்டும் சப்தம் எழுப்பும் நாக்குகள் இல்லை. நரசிம்மர் யோக நிலையில் இருப்பதால் மணி ஒலிக்கும் சப்தமும் பேச்சு சப்தமும் கேட்கக்கூடாது என்கின்றனர். எனவே இவரது சன்னதியில் அலங்காரத்திற்காக கதவில் இருக்கும் மணிகள் கூட நடுவில் சப்தம் எழுப்பும் நாக்கு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் இவரிடம் வேண்டிக் கொண்டு உப்பையும் மிளகையும் இவரது சன்னதிக்கு பின்புறத்தில் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இதற்காக சிறிய மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை. சிறப்பம்சங்கள். பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இதுவும் ஒன்று. 9 உயர மூலவர் சாரதிக்குரிய மீசையோடு இருத்தல் இத்தலத்தில் மட்டுமே என்பது மிக முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. குடும்ப சமேதராக பெருமாள் காட்சியளிக்கிறார். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.